பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சம்மந்தி, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. 500 ரூபாய்க்கே புடவை கிடைக்கும். ஐயோ, அது வந்து வாங்க. என்ன கையல், ஏன் இப்படி பண்ற? இல்ல அத்தா, எனக்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா போதும். என்ன விளையாடுறியா? இது உன் நிச்சயதார்த்தம், ஃபங்க்ஷன்ல நீ ஜொலிக்க வேண்டாமா? சாரி அத்தா, எனக்கு எக்ஸ்பென்சிவான புடவை எல்லாம் வேண்டாம். காஸ்ட்லி சாரீஸ் தான் நம்மள ரிச் அண்ட் ராயலா எடுத்து காட்டுமா? அதுக்கில்ல. இல்ல, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நிச்சயதார்த்தம், கல்யாணம், இந்த ரெண்டு விஷயத்திலயும் நீ ஏன் பேச்சதான் கேட்கணும். நீ யாரு? எழில் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மகாராணி, இந்த சிவசங்கரியோட செல்ல மருமக. என் மருமக இந்த கடையில இருக்கிற காஸ்ட்லியான புடவையை தான் கட்டணும். அத்த, நான் சொல்றது கொஞ்சம், இதுல உன்னோட ஒபினியன் எனக்கு தேவையில்லம்மா. எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, பிரைஸ பத்தி பேசவே கூடாது. ஓகே, வாங்க. பிளீஸ் வா 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 வா, உட்காரு. இத பாருங்க மேடம், ரேட்ட பத்தி கொஞ்சமும் யோசிக்காம நல்ல காஸ்ட்லியான ஒரு புடவை எடுத்து காட்டுங்க. ஓகே மேடம், பட் எனக்கு நியூ டிசைன்ஸ் வேணும். இது வரைக்கும் ஏ மருமகளை தாண்டி வேற யாரும் அந்த புடவையை கட்டி இருக்க கூடாது. சரிங்க மேடம், காட்டுங்க. ஓகே அத்த, இல்ல உட்காரு, நீ உட்காரு. பாத்து கர தேவி, பாத்து. பெரியமா, அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இங்க சோகமா தனியா இருக்கீங்களா? அதான் ஒரு வேகத்துல உங்க கைய புடிச்சிட்டேன். வாங்க பெரியமா, வாங்க பெரியமா. சரி போ, நான் கூட்டி வரேன். வாங்க சீக்கிரமா போ.
அது கொடுங்க. சார், அப்படியே நீங்க மேடத்துக்கு அவங்க ரிங்க போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு நான் போட்டு விடுறேன். கொடுங்க. என்னங்க சார்? பைசா செலவில்லாம என் அக்காக்கும் மாமாக்கும் இங்கே எங்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு. மொத்தம் வாங்க போற பாரு, சும்மா ஃபன்னுக்கா. மொத்தம் கன்ஃபார்ம். இந்த ரிங்க நீங்க பாக்ஸ்ல போட்டு பில் பண்ணிருங்க. என்ன ஆச்சு? டைட்டா இருக்கு. ஏ, இது கழட்டு. போன் அப்படி வெயிடி. என்னாச்சு? ரொம்ப அழுத்தாத, எனக்கு வலிக்குது. ட்ரை பண்ணு, இந்த பக்கத்துல ட்ரை பண்ணு. வலிக்குது. அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க எழல் மாமா கிட்ட லவ்ல எப்படி டைட்டா மாட்டிக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவரு போட்டு விட்டுறீங்க. உங்க வரல டைட்டா மாட்டிக்கிச்சு. அத அவ்வளவு ஈஸியா எல்லாம் கழட்ட முடியாது. நானே கழட்டிக்கிறேன். சோப் ஆயில் ஏதாச்சும் இருக்கா? கயல் மேம், கயல் நான் ட்ரை பண்றேன். இல்ல, இது ரொம்ப டைட்டா இருக்கு. குடு, நான் கழட்டுறேன். கை குடு. கயல், என் கண்ணை பாரு. என்ன காம்ப்ளிமெண்ட் சார்? இந்த கடைய வேற ஒருத்தர்கிட்ட நீங்க மேடம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க விதமா நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல ஷாப்பிங் பண்ற ஃபர்ஸ்ட் கப்பிள்க்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க. நீங்க லவ் மேரேஜ் தானே? இவங்க சிரிக்கிறத பார்த்தாலே தெரியலையா? ஓகே மேடம், உங்க என்கேஜ்மென்ட்ல இருந்து உங்க கல்யாணத்துல நடக்கிற எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும். இது மேரேஜ் வரைக்கும் வரும். ஓ, சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நான் எந்த கடையிலும் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஷாப்ல இது ஸ்பெஷல் ஆஃபர் சார். சூப்பர். நாங்க இப்ப என்ன பண்ணணும் சார்? முதல் கட்டமா உங்களை வச்சு போட்டோஸ் எடுப்போம். அதுக்கு ஒரு கிஃப்ட் வரும். மாமா, மாமா, அது எனக்கு.
எனக்காக உழைக்கிறவங்களை மாசம் மாசம் எங்க பெஸ்டா வர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு சாலரி இன்கிரிமெண்ட்டும் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் நீங்க சொன்ன மாதிரியே இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் மாத்திருக்கோம் மேடம். நீங்க பாத்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொன்னா கூட மாத்திக்கலாம் மேடம். ஓகே வாங்க. ஓகே மேடம். எங்க உங்க புது எம்டி? உள்ள இருக்காங்க சார். நைஸ் டிசைன்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. தேங்க்ஸ் மேடம். ஹாய் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். என்ன மேடம், யாரா அவன்? நம்ம இடத்துக்கே தேடி வந்து ஒகே கொடுக்குறானு பாக்குறீங்களா? உங்களுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்க அத்தனை பேருக்கும் இந்த சுந்தரத்தோட பவர் என்னன்னு நல்லாவே தெரியும். நான் பக்கத்துல இருக்க ஜுவல்லரி ஷாப்போட ஓனர். அது மட்டும் இல்ல, இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பாதி கடை என்னோட தான். தப்பு பண்ணிட்டீங்களே மேடம், இந்த ரங்கநாதன் தெருவே என்னோட கோட்டை. நான் தான் எப்பவுமே நம்பர் ஒன். இங்க எவனாலையும் என்னைய அசச்சிக்கவே முடியாது. ஏற்கனவே இங்க இருந்த இந்த கடையோட ஓனர் தலைதறிக்க ஓடின காரணம் என்னன்னு தெரியுமா? என்னோட மாஸ்டர் பிளான்னாலதான். நீங்க வந்த வேகத்திலேயே இந்த கடையை இழுத்து மூடிட்டு போக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க மேடம் கிட்ட இந்த பொக்கே கொடுத்துருங்க. என்ன பாக்குற? ஆப்பா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, எனக்கு எப்பவுமே அதை திருப்பி கொடுத்துதான் பழக்கம். வாங்கோ. என்ன சொன்ன? நான் வந்த வேகத்துல ஓடுவேனா?
யாரு தலை தெரிக்க ஓடுறானு பொறுத்திருந்து பாக்கலாம். அன்பு போலீஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது தடுக்கணுன்றதுக்காக யாரோ சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை முதல்ல நல்லா சரி. கோவப்படாம சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் போலீஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். இப்ப அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனீங்கன்னா அவனால போலீஸ் ஆக முடியாது சார். ஆக வேணாம்னு சொல்றேன். இந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிறவனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். போலீஸ் வேலை கையில இருக்குன்னு பல பேர் வாழ்க்கைய சீரழிப்பானுங்க. இத்தனை பேர் சொல்றோம், ஏன் எங்க பேச்சு நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். யாரு இந்த அயோக்கியனா? இந்த கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல சார். எல்லாம் மீறி நடந்துக்கிறீங்க. என்ன மேடம் பேசுறீங்க? பொண்ணுங்களை டிஷ்யூ பேப்பரா நினைக்கிறவங்க கிட்டலாம் இப்படிதான் நடந்துக்கணும் சார். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அனாவசியமா வார்த்தைகளை விட்டீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன மேடம் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இத பாருங்க, கம்ப்ளைன்ட் கொடுத்தது பொண்ணா இருந்தாலும் யார் சொல்றது உண்மைன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரையும் விசாரிங்க. அதை விட்டுட்டு சட்டையை பிடிச்சிட்டு அராஜகம் பண்றீங்க. மேடம், இவன் அந்த பொண்ணை கற்பழிச்சு ஏமாத்திருக்கான். இவனை சட்டையை பிடிச்சி இழுக்காம பொண்ணாட போத்தைய கூட்டிட்டு போவாங்க. அன்பு மேல நீங்க ராங் அலிகேஷன் வைக்கிறீங்க. என்ன மேடம், பெரிய ஆளுங்க கான்டாக்ட் இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இதே உங்க குடும்பத்து பொண்ணுக்கு இந்த மாதிரி அராஜகம் நடந்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? வேண்டாம் சார், என் புள்ளதான் எந்த தப்பு பண்ணலன்னு நான் சொல்றேன்ல, விட்டுடுங்க அவன. சம்பந்தி அழாதீங்க, அன்புக்கு ஒன்னும் ஆகாது. நான் உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு ஃபோனை கொடுங்க. மேடம், நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, இவனை நான் சும்மா விட மாட்டேன். எண்ணி அரை மணி நேரத்துல இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு இவனை ஸ்டேஷன்ல வச்சு நான் வெளுக்கல. நான் காக்கி சட்டை போட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்படி சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், தூக்கி அவனை ஜெயில போடுங்க, அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். சார் நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லது. வயசானவங்க பாக்குற தயவு செஞ்சு கை எடுங்க. இவனை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு உங்க வீட்டு ஆளுங்க எதிரா நிக்கிறாங்க. இல்லக்கா, இவனை அரெஸ்ட் பண்ணலன்னு வெச்சுக்கங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி பண்ணு கைப்பட வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அதான் இவனை உள்ள வச்சு ஊறி ஊறின்னு ஊறிக்க போறேன். உனக்கு மட்டும் ஏண்டா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு சார். என் தம்பி உங்களை மாதிரி போலீஸ் ஆகணும்னு பாக்குறான் சார், ட்ரைனிங் போயிட்டு இருக்கான். ஆமா சார், காதலிக்கிற பொண்ணு கிட்ட பேசுறதே தப்பு நினைக்கிறவன் அன்பு. அவன் எப்படி சார் அந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பான்? நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம், அதனால இவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு நிக்கிறா, அவனாலுமே யோசிச்சு பாத்தீங்களா? சார் இன்னும் எவ்வளவு நேரம் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க? அந்த பையனை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சவுண்ட குறடி கையில கேட்டுச்சு, முதல்ல உன் குறவளைய தான் பிடிப்பா. ஐயோ ஆமாங்க, எதுக்கு வம்பு? நான் எனக்குள்ளேயே குமரிக்கிறேன், ஆனா இப்பதாங்க எனக்கு குளு 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 குளுன்னு இருக்கு. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
ஆனா அன்புக்கு எதிரா இந்த பொண்ணை யாரு ஏவி விட்டுருப்பாங்கன்னு தான் தெரியல. இப்ப அதுவா முக்கியம் வாழ்த்துக்கள் மேடம். உள்ள போய் பாருங்க. ஓகே. யா ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ. மேடம். நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டேன் இல்லையா? ஆமா மேடம். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் இங்க பாக்கறேன். கொண்டு வந்தறேன். இத புடிங்க. இத கொண்டு வந்தறேன் மேடம். யா, நீங்க கொண்டு வாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. அடச்சி, காலை விடுறி. தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கங்கண்ணே, எங்களை ஏத்துக்கோங்க அண்ணே. காலை விடு, சொல்றேன்ல, நீ பண்ண காரியத்துக்கு நான் மட்டும் இல்ல, என் தம்பி முத்துவேல் கூட உன்னை ஏத்துக்க மாட்டேன். செத்தாலும் எங்க மூஞ்சில முழிக்காத, வெளிய போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணே. எனக்கு உங்களை விட்டு வேற யாருன்னு இருக்காங்க. யாரு உனக்கு அண்ணே? எப்ப இந்த பிச்சைக்கார பையில இழுத்துக்கிட்டு ஓடியோ, அப்பவே இந்த அண்ணன் தங்கச்சிங்கிற பந்தம் எல்லாம் அறுந்து போச்சு. தங்கச்சி பாவம் சொல்லாதீங்க. நாமெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தானே இந்த பிச்சைக்கார பயல ராத்திரியோட ராத்திரியா இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கா? அப்புறம் எதுக்கு தங்கச்சி நொங்கச்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவ பண்ண காரியத்தினால நான் பழையபடி ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியுமாடா? உன் தங்கச்சி சமயக்காரன் எழுத்துட்டு ஓடிட்டான்னு நம்மள கேவலமா பேச மாட்டாங்க. ஏய், அப்பா அம்மா இல்லைன்னாலும் உனக்கு எதுலையாவது நான் குறை வச்சிருக்கேனா? ஒரே தங்கச்சின்னு காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்ல, அதுக்கு நல்லா கூலி கொடுத்துருக்க. இனி நீ யாரோ நாங்க யாரோ, மரியாதைய வெளியில போ. என்ன அப்படி கூப்பிட அருகதே, நீ எப்பவோ இழந்துட்ட. என்கிட்ட அஞ்சுக்கு பத்துக்கு கையேந்திரவ இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? அது நடக்காது, நான் இவனை ஏத்துக்க மாட்டேன். என்ன தலகுனிய வச்ச நீ, இனி எங்களுக்கு தேவையே கிடையாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த உதவாக்கிற கூட சேர்ந்து நீ உருப்படாம தான் போற. மாத்திக்கிறது கூட துணி இல்லாம இவன் கூட சேர்ந்து தெரு தெருவா நீ பிச்சை எடுக்கல. என் பேரு தர்மலிங்கம் இல்ல, கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாச்சும் போய் செத்து தொலை. உங்க கோவம் நியாயமானதுதான். உங்க யாருக்கிட்டயும் சொல்லாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். அதுக்காக என்ன வேணா பேட்டி கூட போடுங்க, ஆனா என்ன ஒதுக்கி தள்ளிடாதீங்க. ஏய், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கடி உனக்கு அண்ணன்? என்ன, இவன் உன்னை கைவிட்டானா அடுத்த வேளை சொத்துக்கு என்ன பண்றதுன்னு பயமா இருக்கா? தெரு தெருவா போய் பிச்சை எடு. என்ன கொலகாரன் ஆக்கிடாத, மரியாதையா இவனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. இல்ல உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போங்க வெளியில, போங்கன்னு சொல்றல. ராஜி, நம்ம கிளம்பலாம். நாம கிளம்பலாம், போங்க. பிச்சை எடுக்க கூட இந்த வாசலுக்கு வந்துடாதீங்க, வந்தீங்க மரியாதை கெட்டுரும்.
மா, உங்களை தான் கேக்குறோம். என்னாச்சுமா, கடையில யார மீட் பண்ணீங்க? சொல்றேன். இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த உண்மையை இப்ப சொல்றேன். சின்ன வயசுல அடிக்கடி கேப்பீங்கல்ல, எங்களுக்கு அத்தை மாமா இல்லையான்னு. உங்களுக்கு அப்படி எல்லா சொந்தமும் இருக்கு. அப்படி எல்லா சொந்தமும் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏமா அப்படி சொல்றீங்க? நானும் உங்க அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது பிடிக்காத எங்க அண்ணனுங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனது மட்டும் இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அம்மா, எதுக்காகமா இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டாங்க? வேற எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக தான். அப்போ உங்க அப்பா அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் கிடையாது. எங்க அண்ணனோட கேட்டரிங்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கூட பிறந்தவன் கூட பார்க்காம குடும்ப கௌரவம் மானம் மரியாதைன்னு என்னென்னமோ பேசி காயப்படுத்தி என்ன துரத்தி விட்டாங்க. அப்புறம் எதுக்குமா இப்ப தேடி வராங்க? கோபம் வருதுல்ல? அதே ஆத்திரம் தான் எனக்கும். நம்ம கிட்ட பணம் இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம கூட ஓட்டிக்க நினைக்கிறாங்க. அவங்க வரட்டும், நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கிறேன். என்னம்மா சொல்ற, அத்தைய பாத்தியா? ஆமா கையில் பார்த்தேன். மா, உங்ககிட்ட பேசுனியா? பேசுனப்பா. ராஜலட்சுமி இப்ப பழைய மாதிரி இல்ல, அவ வேற மாதிரி இருக்கா, பெரிய அந்தஸ்துல நிக்கிறா. மா, அவங்களுக்கு நம்ம மேல கோவம் எதுவும் இல்லல்ல? எப்படி கையில் இல்லாம போவோம்? இத்தனை வருஷமா அவ எங்க போனா என்ன ஆனான்னு நாங்க யாருமே அவளை கண்டுக்கலையே. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கூட பிறந்தவங்க தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்களேங்கிற ஆதங்கம் அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரே நாள்ல சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளோட மனசை மாத்தணும். இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவளை கைவிட மாட்டோன்னு நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் நம்பிக்கை கொடுத்தோம்னா நிச்சயமா உன் அத்தையோட மனசு மாறும். எனக்கெல்லாம் அதுல நம்பிக்கையே இல்லைங்க. ஏண்டி வந்தீங்கன்னு கேட்காத குறையா வாட்ச்மேனை விட்டு நம்மள அவ துரத்தல? என் பேரு வடிவில்லைங்க. ஏண்டி விளங்காதவளே, உன் வாயில நல்லதே வராதா? எப்பா பாரு அபசகுணமா பேசிக்கிட்டு. என்ன இருந்தாலும் அவ என் தங்கச்சி. நல்ல தங்கச்சி. அந்த ரத்த பாசம் அவளுக்கு கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப அண்ணன் இறங்கி வருவான்னு நினைக்கிறீங்களா? இறங்கி வராம எங்க போயிட போறா? இது வரைக்கும் நீ பாசமலர் சிவாஜிய நேர்ல பார்த்தது இல்ல, இன்னைக்கு எனக்குள்ள அவரை நீ பாப்ப. வா வடிவு, வா கமர்ச்சி, எல்லாரும் வாங்க. ஹலோ, யாரு யாருங்க நீங்க? நான் ராஜலட்சுமி மேடத்தோட கூட பிறந்த அண்ணன். அப்படியா? நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி, அவங்கள பாக்குறதுக்கா வந்திருக்கோம். சரி, உள்ள வாங்க. வாங்க, எல்லாரும் போங்க. பெரிய வீடா தான் இருக்கு. டேய், இந்த பங்களா பாத்தியா? நம்ம கொண்டு இருந்த எப்படி இருக்கும்? ஏய், கையில கேட்டு போறாங்க, வாய் மூடிட்டு வா. ஏய், அக்கட்ட காட்டி குடுத்துறாத. சும்மா வா, ரொம்ப வாய் பழகாத. ஈ உள்ள போ. வா. ராஜிமா, கடையில் அவ்வளவு திமரா பேசினாங்களே, இவங்க தான் நம்ம அத்தையா? நம்ம கிட்ட எச்ச கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தவன் இப்ப ஹை கிளாஸா மாறிட்டானே. எல்லாம் கால கொடுமடா சாமி. வணக்கம் மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா?